ஜெயலலிதா ஆவின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி காய்ச்சல் மற்றும் உடல்நலக் குறைபாடுகள் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். இதனை அறிந்த ஏராளமான தொண்டர்கள் மருத்துவமனை வளாகத்தில் குவிந்தனர். ஜெயலலிதாவுக்கு பிசியோதெரபி சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் சிகிச்சைக்கு ஏற்ப அவரது உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து வருவதாக மருத்துவர்கள் அறிக்கை அளித்த வண்ணம் இருந்தனர். நோய் தொற்று அதிகமாக இருந்ததால் ஜெயலலிதாவை பார்க்க யாருக்கும் அனுமதி அளிக்கப்படவில்லை. மத்திய அமைச்சர்கள், அப்போதைய பொறுப்பாளர் வித்யாசாகர் ராவ் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் மருத்துவமனைக்கு நேரில் சென்றும் ஜெயலலிதாவை பார்க்காமல் திரும்பினர். ஜெயலலிதாவின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்ததாகவும் அவர் நலமாக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஜெயலலிதா ஒரு வாரத்தில் வீடு திரும்புவார், 15 நாட்களில் வீடு திரும்புவார் என அதிமுகவினர் தொடர்ந்து கூறி வந்தாலும் நாட்கள் கடந்து சென்றதால் மக்களிடையே பல்வேறு சந்தேகங்கள் எழுந்தது. டிசம்பர் 5ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி சுப்பையா விஸ்வநாதன் வெளியிட்ட அறிக்கையில் ஜெயலலிதாவின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து டெல்லி எய்ம்ஸ் மருத்துவர்கள் மருத்துவமனைக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர். ஆனால் டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 11:30 மணியளவில் சிகிச்சை பலனின்றி ஜெயலலிதா உயிரிழந்ததாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. இந்நிலையில் ஜெயலலிதா மரணமடைந்து இன்றுடன் ஓராண்டு நிறைவு பெறுகிறது. இதையொட்டி சென்னை அண்ணா சாலையில் இருந்து ஜெயலலிதா சமாதி வரை அமைதி ஊர்வலமாக சென்று நினைவு நாள் துக்கம் அனுசரிக்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. இந்த அமைதி ஊர்வலத்தில் முதல்வர் பழனிசாமி, துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்க உள்ளனர். We'll be right back.